அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஹலோ வெல்கம் டு சென்னை ஃபிளைவர்ஸ் இன் யூஏஇ ஐம் ஃபர்சானா இன்றைக்கி வந்து ரொம்பவே டேஸ்டியான பள்ளி ஸ்டைலை எப்படி கஞ்சி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி குருன்னு எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க கூடவே என்ன பண்ணுறேன்னா சிறு வந்து ஒன்றில் மூணு பங்கு அதாவது நூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா முப்பது கிராம் அளவுக்கு சிறு எடுத்துக்கோங்க பாதிக்கு பாதி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க ஊறுறது ரொம்ப முக்கியம் அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து குக்கரெலாம் செய்ய போகிறேன் நீங்கள் ஓப்பன் பேனில் கூட செய்யலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடல் எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ரெண்டு சேர்த்து ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய நீல சைஸில் பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு இவ்வளோ தான் ஸ்பைசஸே போட்டுட்டு இந்த சைஸில் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்துகிட்டு அதை நீளவாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க ஓவரளவு வதங்கட்டும் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டுக்கோங்க இது ரெண்டும் சேர்க்கும் போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் செய்யும் போது பள்ளியில் வாங்குறத விடவே டேஸ்ட் ரொம்ப இருக்கும் பார்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சாஃப்டாயிடும் வெங்காயம் அந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நான் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கறியை நான் கீமா பண்ணி வச்சுருக்கேன் அது கூட பத்து கிராம் அளவுக்கு மட்டனோடய ஃபேட்டும் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து இதுக்கு நூறு கிராம் அளவுக்கு போட்டால் கூட போதும் இந்த கறியை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனி இருக்கும்போதே இதை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போது நல்ல டேஸ்ட் வரும் நல்லா வதக்குனிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி கறி எல்லாம் உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஒரு பத்து பதினஞ்சு அளவுக்கு புதினா இலை அப்புறம் ஒரு அரை கை அளவுக்கு மல்லி எல்லாமே கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த இலையெல்லாம் அந்த கறியில் போட்டு வதங்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியும் ஒவ்வொரு ஒரு நாலு நாள் அளவு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் இதுதான் இதுக்கு மசாலாவே சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் எல்லாம் லைட்டாக பிரிய ஆரம்பிக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உதிரி ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு குட்டி சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க போதும் சின்ன சைஸாக பார்த்து நிறையா போட்டிங்கன்னா கஞ்சி வந்து புளிக்க ஆரம்பிச்சிடும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை அரிசி பருப்பு வேகும் போதே தக்காளியும் கரைஞ்சிரும் இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் லேட்டரை ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லதாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் கட்டாயம் சேர்த்துக்கோங்க அதுக்கு நல்ல வாசனையும் கஞ்சிக்கு அது மட்டும் இல்லாமல் நோம்பு வச்சிருக்கிறதுனால வயிற்றில் வர புண்ணும் வராது ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூட வெந்தயம் சேர்த்துக்கலாம் போட்டுவிட்டு இப்போது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி பருப்பு அதையும் இது ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை வந்து வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஊற வச்ச தண்ணியை அது கூட ஆட் பண்ண வேண்டாம் போட்டுட்டு இந்த மசாலா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறிக்கோங்க கிளறிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் நிறைய தண்ணி வச்சிங்கன்னா விசில் வரும்போது பொங்கி பொங்கி வெளியில் வந்துடும் ஸோ தேவையான அளவு மட்டும் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துருங்க கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போது இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன் போட்டுட்டு திருப்பி தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சு நாலு விசில் அளவுக்கு மீடியம் ஹீட்டில் விட்டுருங்க அதுக்கப்புறமா விசில் வந்து அடங்கினதுக்கப்புறமா ப்ரெஷர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஜில் இருக்குது கஞ்சி அப்படின்னு தெரியும் நீங்கள் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னும் தெரியும் நான் இப்போ வந்து அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் மொத்தமாக வந்து நான் இப்போது முன்னாடி வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அது கூடவே நான் சுடு தண்ணி வந்து ஒரு அரை லிட்டர் சேர்த்துக்க போகிறேன் மொத்தமாக எனக்கு வந்து ரெண்டரை லிட்டர் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது நான் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன் பச்சை தண்ணி கிடையாது நோட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு கிளறு கொடுத்துட்டு நல்லா கொதி வரட்டும் ரொம்ப கொதிக்கக்கூடாது தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஒரே ஒரு கொதி வந்தாவே போதும் லைட்டாக ஒரு வாசனிக்காக மல்லியும் புதினா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இவ்வளோ தான் என்னோட நோம்பு கஞ்சி ரெடியாகிடுச்சு இதை வந்து நாலு நாள் கூட ஃப்ரிட்ஜில் அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்